புகழ்பெற்ற தொழிலதிபர் டாக்டர் பி எல் தத்தின் கடின உழைப்பு, மறு அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்தை வளரும் தொழில் முனைவோர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னையில் பி எல் தத்தின் வாழ்க்கை வரலாறு குறித்து அவரது துணைவியார் இந்திரா பி எல் தத் எழுதிய புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் இன்று வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சேவை மற்றும் இரக்க குணம் நமது நாகரிகத்தின் முதுகெலும்பாக விளங்குகிறது என தெரிவித்தார். இந்த கொள்கைகளை கடைபிடித்து வாழ்ந்த தலைசிறந்த மனிதர் வி எல் தத் என்றும் தெரிவித்தார். அனைத்து தலைமுறை தொழில் முனைவோர்களுக்கும் வி எல் தத்தின் வாழ்க்கை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறினார். தொழிலையும் நடைமுறை வாழ்க்கையையும் ஒருங்கிணைக்கும் வகையில் கொள்கைகளை தொழில்துறையினர் உருவாக்க வேண்டும் என்று வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார். Who inspired a whole generation of young entrepreneurs. As executive chairman of the KCP, Sri Dattgaru made successful ventures in various sectors, including cement, sugar, heavy industrial machinery, power generation, IT and hospitality. Conscious of his societal responsibilities, he served on the board of various charitable organizations, such as Indian Education Trust, Chennai, Wellington Corporate Foundation, and Cardiac Medical and Research Foundation, among many others. Sri Dattgaru was a great visionary and a stalwart in administration. இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, மாநில அமைச்சர் மெய்யநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.